கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா மார்ச் 21. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்கள் நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்கள் துன்பப்படுத்துகளுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். மத்தேயு 5:44. நம்ம எதிர்த்து எதையும் செய்பவர்களிடையே எந்த அளவுக்கு நாம் விருப்பத்தை காட்டுகிறோம் என்பதை சோதிப்பதற்கு இது ஒரு பரீட்சை. அவர்கள் தவறுதலை உணர்த்த நாம் அவர்களிடம் அன்பை காட்டி அவர்களுக்கு உதவி செய்கிறோமா? அவர்களுக்காக ஜெபித்து அவருடைய பலவீனங்களை சகித்து அவர்களுக்கு போதனையாக முன்மாதிரியான ஜீவியம் ஜீவிக்கிறோமா? இப்படி செய்வோமானால் அநேக பாவங்களை மூடுவர்களாக இருப்போம். பாவிகளிடையே பாவம் என்று உள்ளதென்பது நாம் பாவிகளை அல்ல, இந்த பாவத்தை மட்டும் வெறுக்க வேண்டும் என்பதே தேவ தீர்ப்பு. அப்போஸ்தலர் 7:59-60 என்பதே ஆமென்.